சூப்பரா மணக்க மணக்க பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு குக்வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூர்ண கொழுக்கட்டை. நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இப்ப பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன். இது வந்து அச்சு வெள்ளம். அதை கொஞ்சம் தூளா எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மண் எல்லாம் இருக்காது. சோ இப்ப இந்த வெள்ளத்தை இதுலயே போட்டுக்கலாம். இதே கப்லயே ஒரு கால் கப் தண்ணி அளந்து ஊத்திக்கலாங்க. தண்ணி ரொம்பவும் ஊத்தாதீங்க, அப்ப டைம் அதிகமாகும். அடுப்பினல் மீடியமா வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த வெள்ளம் நல்லா கட்டி இல்லாம கரைஞ்சி வரட்டுங்க. எப்பயுமே பூரணத்துக்கு வெள்ளம் போட்டு செய்யும் போதும் ரொம்ப ருசியா இருக்கும். நான் எடுத்திருக்கிற வெள்ளத்துல தூசு மண்ணெல்லாம் கிடையாது, அதனால நான் அப்படியே டைரக்டா செய்யறேன். இதே நீங்க எடுக்கிறதுல மண்ணு தூசு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு அதை ஒரு தடவை வடிகட்டிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தா போதுங்க. நம்ம தண்ணி கம்மியா ஊத்தினதுனால பாருங்க அப்படியே நல்லா பொங்கி வரும். இதே நீங்க தண்ணி அதிகமா ஊத்துட்டீங்கன்னா இப்படி பொங்காம ரொம்ப டைம் ஆகும். ஸோ கம்மியாவே தண்ணி ஊத்துங்க. இனிமே நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். எந்த கப்ல வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்லயே ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இப்போ போட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இப்போ பார்க்க கொழக்கொழனு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டோமா நல்லா உருண்டை பிடிக்க நமக்கு வந்துடும். இந்த பாகுலேயே தேங்காயும் கொஞ்ச நேரம் வந்தால் தான் தேங்காயோட பச்சைமணமும் போகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் மணலில் வச்சு இதை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் திக்காயிடுச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காகணுங்க. நான் வந்து வெறும் தேங்காய் வெள்ளம் மட்டும் போட்டு செய்கிறேன். இதுலேயே நீங்கள் நட்ஸு கூட போடலாம், ஈவன் எள்ளு கூட வறுத்துட்டு பொடி பண்ணி போடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு காட்டுறேன். முக்காவாசி சுண்டிக்கிச்சிங்க. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதிலே ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. நான் வந்து ஒரு கப்பில் அளவு காமிச்சேன். நீங்கள் அதே மாதிரி கப்பில் தான் எடுக்கணும்னு கிடையாது. கிளாஸில் அளவு எடுக்கலாம், கிண்ணத்தில் எடுக்கலாம். பட் எந்த கிண்ணத்தில் வெள்ளம் எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்தில் தான் மீதி அளவும் எடுக்கணும். பாருங்க நல்லா திக்காயிட்டே வருது. இது ரொம்ப வத்த விட்டிங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிடும், அதாவது உதிர்ந்து போன மாதிரி ஆகிடும். அப்புறம் நமக்கு உரண்டை பிடிக்க வராது. லேசாக ஈரப்பதமாக இருக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நான் உங்களுக்கு எந்த ஸ்டேஜின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இருந்ததை விட நல்லா வத்திடுச்சு, ஆனால் லேசான ஒரு ஈரப்பதம் இருக்குல்ல, இப்படி தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில். அதாவது எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எல்லா அளவும் ஒரே கப்பில் தாங்க எடுக்கிறேன். இந்த கப்பில் தான் ஒரு கப் நான் கொழுக்கட்டை மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதனால ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில மாவுக்கு கொஞ்சம் தண்ணி வேரியேஷன் ஆகும், முன்னப்பின் ஆகும். பட் ஜென்ரலாக தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு ஒரு கப் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பினல் ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ இதிலே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் நெய்யும் இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வாசனையாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. வாங்க இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி பிசையறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு பிசையறதுக்கு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எந்த கப்பில் வெள்ளம் அளவு எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு இதிலே போட்டுக்கலாம். நான் வந்து இது கடையில் வாங்கின மாவு தாங்க. கடையில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மாவுன்னு இருக்கும், அது வாங்கினீங்கனாலே நல்லா சூப்பராக செய்கிறதுக்கு வரும். நான் எப்பயுமே அதில் தான் செய்வேன். ஈவன் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற மாவாக இருந்தாலும் சரி, இந்த மாவு ஏற்கனவே வறுத்தது, அதனால நான் வறுக்கலை. சப்போஸ் நீங்கள் வறுக்காத மாவாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாவை லேஸாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும், களியாட்டம் இல்லாமல் கொழுக்கட்டை சாஃப்டா டேஸ்டா நல்லா இருக்கும். நம்ம கொதிக்க வச்ச தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு ரொம்ப கட்டியா பிசைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வெடிப்பு வந்துடும், சாஃப்டாவும் இருக்காது. ரொம்ப நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தி பிசையணும். நீங்க பிசையும் போது மாவு ட்ரையா வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணி அளவு கொஞ்சம் மாறணும்னு சொல்லிட்டு. அதாவது மாவு கொஞ்சம் குறகுறப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தண்ணி அதிகமா இழுக்கும்.
நீங்க தண்ணி அளவு வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ உங்க மாவுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா பிடிச்சதுன்னா ஊத்தி பசையறதுக்கு வசதியா இருக்கும். பட் நான் ரெகுலரா இந்த மாவுல பண்றேன், எனக்கு அளவு தெரியும். ஸோ இதுக்கு நான் வச்ச அளவு கரெக்டா இருக்கும். எல்லா வரமாவும் இழுத்துருச்சு. இப்போ இங்க பாருங்க மாவு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும். இப்படி பண்ணிட்டு இப்படி நம்ம அழுத்தி பார்க்கும் போதும் சைட்ல வந்து வெடிப்பு வரக்கூடாது. வெடிப்பு வந்தாலே உங்க மாவுக்கு தண்ணி பத்தலன்னு அர்த்தம். ஸோ இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு பிசைஞ்சா கரெக்டா இருக்கும். இப்போ இதுல லேசான சூடுதான் இருக்கு. நான் கை வச்சு பிசைஞ்சிக்கிறேங்க. எல்லாம் ரஃபா ஒரு தடவை பிசைஞ்சிட்டேன். இப்ப சும்மா இங்க பாருங்க இப்படி அழுத்தி கொடுத்துருங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்பதான் மாவு நல்லா புழுங்கி வெந்திருக்கும். A few minutes later. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க முன்ன இருந்ததை விட கொஞ்சம் நல்லா இறுகி இருக்கு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் அப்படியே நெய்யும் தடவிக்கலாம். உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்கள் பூர்ணம் ரொம்ப கொழக்கொழன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வறுத்துட்டு பொடி பண்ணி இதில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா கட்டியாகவும் ஆயிடு. ஈவன் எள்ளு கூட அதே மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாங்க. எல்லா பூர்ணமும் உருண்டையாக பிடிச்சிட்டேங்க. ஸோ கொழுக்கட்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு தட்டுறதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கிட்டேங்க. இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு இதில் ஒட்டாது. பிளாஸ்டிக் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாழை இலை வச்சும் செய்யலாம். கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து ஜஸ்ட் இப்படி ரஃபாக உருட்டிக்கோங்க. இப்போ இதில் வச்சிடலாம். உருண்டையை நல்லா நடுவில் வச்சுருங்க. பிளாஸ்டிக் கவரை இப்படி திருப்பி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே இங்கே பாருங்க லேசாக வச்சு இப்படியே அழுத்திக்கணும். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு இங்கே பாருங்க இப்படி பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது நடுவில் பூர்ணம் வச்சுக்கலாம். ஒரு பக்கமாக இங்கே பாருங்க இப்படி கொஞ்சம் நீளப்படுத்தி வைங்க. இது இப்படி எடுத்தாலும் வந்துடும், இல்லை பேப்பரோடையும் கவுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த ஜாயின் பண்ணுங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இங்கே பாருங்க இப்படி அழுத்தி விட்ருங்க. இல்லைன்னா வெடிச்சிரும், நல்லா அழுத்திடணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணுங்க. ஒரு சிலர் அச்சு வச்சுருப்பீங்க. ஈவன் நீங்கள் அச்சில் வேணாலும் செய்யலாம். பட் எல்லாருக்கிட்டையும் அச்சு இருக்காது. கையில் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரியும் செய்யலாம். அடுத்தது பால் மாதிரி உங்களுக்கு ஒன்று பிடிச்சி கட்டுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. பாருங்க இப்படி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் உருட்ட உருட்ட அது அப்படியே மெலிசாக வந்துடும். பால் ஷேப் பண்ணுறதா இருக்கிறதுலே ஈஸி. அதாவது பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போ பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். இதை அப்படியே மேலே கொண்டுட்டு வாங்க. எல்லா பக்கமும் எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப மெலிசாக இந்த பேஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வந்துடும். இப்படி உருட்ட உருட்ட அப்படியே எக்ஸஸ் வெளியே வந்துடும். இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே வச்சு உருட்டுங்க. பால் மாதிரி உருட்டுக்க வேண்டியதான். இப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு மாடலும் பண்ணி காமிச்சிடுறேன். முன்னே எப்படி பாலாக உருட்டினோமோ அதே மாதிரியே உருட்டிக்கோங்க. கையில் வச்சு இப்படி லேசாக அழுத்திட்டு இப்போ இங்கே பாருங்க இப்படியே உருட்டுங்க. இந்த அளவுக்கு உருட்டிக்கிட்டால் போதும். இப்போ நடுவில் பூர்ணத்தை வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்படி ஒன்று சேருங்க. அடியிலேருந்து இங்கே பாருங்க இப்படி வந்து அப்படியே எக்ஸஸ் ஃபுல்லாக வெளியே வந்துடும். இங்கே பாருங்க எவ்வளோ வருதுன்னு. இப்படி ஒரு ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இங்கே பாருங்க இப்படி நல்லா ஷேப்பாக பண்ணி கொடுத்துருங்க. இப்படியும் பண்ணிக்கலாங்க. 3 ஷேப் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ இது எப்படி ஆவியில் அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நான் வந்து நார்மலாக கடாயில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் ஒரு பிளேட் வைக்கிறேன். பிளேட் உள்ளேயும் இலை போட்டிருக்கேன். அப்போ தான் பிளேட்டில் பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டைய ஒன்னு ஒன்னா எடுத்து இதுல வச்சிடலாங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைங்க. அவ்வளவுதாங்க வைக்க முடிஞ்சது. மீதி இருக்கிறத இன்னொரு அடசல்ல வச்சுக்கலாம். புடிச்ச கொழுக்கட்டையை உள்ள வைக்கும் போதும் அடியில இருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வைங்க. இப்ப அடுப்பினல் மீடியமா வச்சிடுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். 10 minutes இது வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 minutes later. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியுது நல்லா சூப்பரா வெந்துடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது இதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இது உடனே எடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு எடுக்கலாம். சூப்பரா மணக்க மணக்க நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேன். கொழுக்கட்டை செய்யறது கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா செஞ்சு கொடுத்துருக்கேன். அதாவது பிகினர்ஸ் கூட செய்யலாம் அந்த மாதிரிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க எப்படி செஞ்சாலும் சாஃப்டா வரும். நான் சொல்லி கொடுத்த இதே அளவுகளோட இதே முறையோட செஞ்சீங்கன்னா. இதுக்கு மெயினா டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மாவு பிசையற பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நான் வீடியோல சொன்ன அளவு ஃபாலோ பண்ணுங்க. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது மட்டும் பாத்தீங்கன்னா சில கொழுக்கட்டை மாவுக்கு தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அது மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 1 cup மாவுக்கு 1 cup தண்ணி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட் 1 cup தண்ணி வைக்கிறத விட இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு பிசையும் போது ரொம்ப ஹார்டா தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. நான் மாவு எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கேன். மாவு இப்படி உருட்டி தட்டி பார்க்கும் போதும் ஓரத்துல விரிசல் வராத மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்க மாவு கரெக்டான பதத்துல இருக்குதுன்னு அர்த்தம். சோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இங்க பாருங்க இந்த கொழுக்கட்டைய செம்ம சாஃப்டா செஞ்சிடலாம். அதே மாதிரி 3 models உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சோ உங்களுக்கு அதுல எது ஈஸியா இருக்கோ அதை செய்யலாம். 3 ஈஸி தான். வீடியோல நான் சொன்ன அளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இதுல எந்த மாற்றமே இல்லாத அப்படியே கொழுக்கொழுனு மொழு மொழுன்னு சூப்பரா வரும். இப்ப நான் ஒன்னு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். வா, எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. உள்ள பூரணமும் பாருங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். செம்மையா இருங்க. உள்ள அப்படியே ரொம்ப ட்ரையா இல்லாம கொஞ்சம் ஜூஸியாவும் இருக்கும். மேல் மாவு நீங்க ரொம்ப மெலிசா வச்சாலும் உங்களுக்கு வெள்ளம் திகட்டுற மாதிரி இருக்கும். சோ நான் சொன்ன அளவோட வைங்க, பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த கொழுக்கட்டைய எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் சாஃப்டாவே இருக்கும். அதுக்கு மெயினா நீங்க கவனிக்க வேண்டியது தண்ணி கொதிக்க வைக்கும் போதும் 1 teaspoon நெய் விட்டோம் பாத்தீங்களா, சோ அதுவும் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கொழுக்கட்டைக்கு. இனிமே நிறைய பண்டிகை வருது. சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதாவது நீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்லா வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபேஸ்புக்லயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. பிளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லன் சி யூ. பை பை. லவ் யூ ஆல்.